ஹாய், வெல்கம் டு ஆர் சேனல். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போது என் பேர் உத்ரா. நம்ம சேனல் பேர் உத்ராயின்ஃபோ. புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொங்கல் மேக்கப் லுக் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஃபவுண்டேஷனே இல்லாமல் ஈஸியாக செய்யக்கூடிய மேக்கப் லுக் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா லாரியலோட மைக்ரோ எசன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நல்லா வந்து இது வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ 2-3 ட்ராப்ஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செட்டஃபுல்லோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் டாட் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷனே இல்லாமல் மேக்கப் போடுறதுனால இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வந்து பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதுதான் ஒரு பேஸாக இருக்க போகுது நமக்கு. ஸோ நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும். எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு டாட் வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன் இதை. நெக்ஸ்ட் இது பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் என்வை பேயோட ஆரஞ்சு கன்சீலர் எடுத்துக்க போகிறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டடாக இருக்கோ அதே மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் எங்கே இருக்கோ அங்கேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வாயை சுற்றி அவ்வளோவா பிக்மெண்டேஷன்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதான் நான் அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் பிம்பிள்ஸ் வந்துட்டு போச்சு. அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தது நான் அங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு அப்புறம் டார்க் சர்க்கிள் இருந்துச்சு, நான் அங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வாயை சுற்றி பிக்மெண்டட் இருக்குது அப்படின்னா அதுவும் அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிக்மெண்டேஷன் போகிறதுக்காக நான் ஒரு ஃபேஸ் பேக் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வந்து கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். சேம் என்வை பேவ்லேருந்தே நான் கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் வந்து ஆரஞ்சு கன்சீலர் யூஸ் பண்ணியிருந்தனோ அந்த இடத்துலலாம் வந்து நான் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த கன்சீலரை. ஸோ நான் கண்ணுக்கிட்ட போட்டிருந்தேன். எங்கெங்கெல்லாம் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருந்ததோ அந்த இடத்துலலாம் வந்து நான் ஆரஞ்சு கரெக்டர் வச்சுருந்தேன். ஸோ நான் இன்னைக்கு கையால் தான் பிளெண்ட் பண்ணுறேன். நான் எந்த விதமான டூல்ஸும் யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி டாம்பிங் மோஷனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ கன்சீலர் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஐயில் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டார்க் சர்க்கிள்லாம் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கும் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கேக்கி கேக்கியாக இருக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நான் கையாலவே. ஸோ நம்ம க்ரீம் டைப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் லாக்மேயோட 9-5 காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் நான் கன்சீலர் யூஸ் பண்ணியிருந்தனோ அதை செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பஞ்சு கொடுப்பாங்க, அந்த ஸ்பஞ்சில் நீங்கள் எடுத்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணி செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாரீக்கு மட்டும் இந்த மேக்கப் போட்டுக்க வேண்டாம். வேறு ஏதாவது ட்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் செட் பண்ணிக்கிறதுக்காக ப்ளூ ஹெவன்லேருந்து ஐப்ரோ பென்சில் எடுத்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து எனக்கு ஆல்ரெடி ஐப்ரோஸ் வந்து திக்காக தான் இருக்கும். எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அது மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த கண்ணை ஃபிளிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த கண்ணும் நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ரெண்டு பக்கமும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த ஐஷேடோ இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டு கலர்ஸ் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி இது பண்ணிக்கிட்டேன். நான் ப்ரெஷ்ஷால் தான் போட்டிருந்தேன். அந்த ஐஷேடோ ப்ரெஷ் வரும்ல, அதை வச்சே தான் நான் போட்டிருந்தேன். நான் ஒரு பக்கம் கண்ணுக்கு போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கண்ணுக்கும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஷிம்மரி ஷேட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலேயே போட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன்.
நல்லா உங்களுக்கு கிளிட்டரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அப்படி போட்டுக்கிறேன். இப்போ நான் ஐ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து லாக்மேலேருந்து இன்ஸ்டன்ட் லைனர் எடுத்து ஐ லைனர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் திக் லைனர் தான் போட்டுக்கிட்டேன். நான் நார்மல்லே கொஞ்சம் திக்காக போட்டுக்கிட்டேன். நான் விங் லைனர்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ இந்த கண்ணுக்கு போட்ட மாதிரி அந்த கண்ணுக்கும் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து காஜலுக்கு நான் நாய்க்கால்லேருந்து தி ராக் லைன் காஜல் வந்து எடுத்துக்கிட்டு நான் என்னோடய வாட்டர் லைனில் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து நான் என்னோடய உள்ளே இருக்கிற ஒயிட் லைனில் இருக்கிற இடத்துல நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். நான் லாக்டேலேருந்து ஐகானிக் மஸ்காரா எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ எக்ஸஸ் இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். மஸ்காரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டே டு டே பேஸஸில் யூஸ் பண்ண வைக்காதீங்க. ஏன்னா உங்கள் லேஷஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு இது இருக்குது. ஸோ என்றைக்காச்சும் ஒரு நாள் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மஸ்காராஸ்னால். ஸோ நான் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் லிப்ஸ்டிக்கு போட போகிறேன். லிப்ஸ்டிக் வந்து லாக்மியோட 9 to 5லேருந்தே லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். நான் பிங்க் ஷேடட் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லை அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் மேக்கப்னா கொஞ்சம் பிரைட் லிப்ஸ் போகணும் அப்படின்னா நல்லாயிருக்கும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி பிங்க் கலர் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் மிஸ்மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபுல் ஃபேஸையும் செட் பண்ணிக்கிறதுக்காக சேம் 9 to 5லேருந்தே காம்பாக்ட் பவுடர் எடுத்து நான் ஃபுல்லாக ஃபேஸை செட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். என்னோடய மேக்கப் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் சாரி வேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேக்கப் லுக்கை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக எலிகண்ட்டாக இருக்கும். நான் ஃபவுண்டேஷனே இல்லாமல் இந்த மேக்கப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பொட்டு வச்சுட்டு வந்துடலாம். அடுத்து நெக்ஸ்ட் இயரிங் போட்டுட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இந்த மேக்கப் லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. பாய். சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.